ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக்ஸ் கிரியேஷன் தமிழ் சேனல். என்னுடைய பெயர் ராகுல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான ஆஃபீஸ் ஒர்க்கில் இருப்பீங்க, அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் அல்லது மூவிஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான சமயத்தில் வாட்ஸ்அப்லேருந்து நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, அல்லது வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த மற்ற வேலைகள் எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படும். சோ இதனால நீங்க வந்து அதிக அளவுல டென்ஷனும் வந்து ஆவீங்க. இந்த மாதிரியான சமயத்துல வாட்ஸ்அப்ல மட்டும் எப்படி இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பத்தி டீடைலாக வந்துட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய லைக் பட்டனை வந்துட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பை மட்டும் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதனுடைய இன்டர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகிட்டு வரும். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் ஆக்டிவேட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாப்பப்பில் ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இந்த வார்னிங் மெசேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமாக வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு மெசேஜும் சென்ட் அல்லது ரிசீவ் வந்து ஆகாது அப்படிங்கக்கூடிய அந்த பாப்பப் மெசேஜ் நமக்கு ஒரு வார்னிங்காக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் டிடெக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுமே வந்துட்டு யூஸ் ஆகாத மாதிரி வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிடும். எப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனில் டீஆக்டிவேட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் இன்டர்நெட் கனெக்ஷனே வந்துட்டு போகும். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம இங்கேருந்தே வந்து ஆக்சஸும் வந்து பண்ணிக்க முடியுங்க. இப்போது வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய நண்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த மெசேஜ் வந்துட்டு சென்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய நண்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் நான் சென்ட் பண்ண மெசேஜ் இன்னும் வந்து சென்டே வந்து ஆகலை. அதாவது நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெசேஜ் சென்ட் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு டிக் ஐக்கான் வந்துட்டு வரும். இது வரைக்கும் இந்த மெசேஜ் வந்து சென்டே ஆகலை. அதே மாதிரி உங்களுடைய நண்பர் யாராச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாச்சும் மெசேஜ் வந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காரு அல்லது கால் பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில் அப்படின்னா கூட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கும் போது எந்த ஒரு காலும் வந்து உங்களுக்கு ரிசீவும் ஆகாது, அதே மாதிரி சென்டும் வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அதர் சோசியல் மீடியாஸ் வந்துட்டு ஏதாச்சும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் இல்லாமல் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பப்ஜி அல்லது ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் விளையாடுற நண்பர்களுக்கு கூட இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெனிஃபிட்டான அப்ளிகேஷனாகத்தான் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கூட அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மட்டும் பர்டிகுலராக இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ நான் சொன்ன கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். எப்போ இந்த அப்ளிகேஷனில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த டீஆக்டிவேட் ஆப் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் ஃபைல்ஸ் வந்து ரிசீவ் மட்டும் சென்டும் வந்து ஆகும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்க்கு மட்டும் எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படின்ற அந்த ட்ரிக்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் பை பை, சி யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.